வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நண்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்திலிருந்து கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் ஸோ ஒவ்வொரு விதமான வித்தியாசமான அணுகுமுறையை நாம் சொல்லிக்கிட்டு வர்றேன் அதே மாதிரி நிறையா வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிட்டு வர்றோம் சமீபத்தில் இப்படி ஒரு ஜாதகம் வந்தது ஸோ அது லக்னமும் வேறு எல்லாமே வேற ஸோ இன்னொருத்தருடைய அனுமதி இல்லாமல் ஜாதகத்தை பதிவிடக்கூடாது நான் இதுவரை பதிவிட்டது எல்லாமே ஒருத்தருடைய அனுமதியின் பேரிலேயே எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க நெருங்கி பழகியவங்க அந்த மாதிரி அவங்கக்கிட்ட வித் பெர்மிஷனோடு தான் நான் பதிவிட்டிருக்கேன் ஸோ அதை பதிவிடக்கூடாதுங்கிறனால லக்னம் பேர் டேட் ஆஃப் பர்த்து டைம் எதுவுமே கொடுக்கலை ஸோ இப்போ அந்த ஒரு ஜாதகம் இது வந்து ஒரு மிதன் லக்கண ஜாதகம் இந்த மிதன் லக்கணத்துக்கு பன்னெண்டு பன்னெண்டுக்குடைய சுக்கரன் ஏழில் அதே மாதிரி நாலாம் லக்னாதிபதியும் நாலாம் அதிபதியும் ஏழில் இந்த இடத்துல இப்போ சனி பகவானும் கேது பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க சனி பகவானும் கேது பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க ஸோ இந்த ஜாதகர் ஒரு ஆண்மகன் ஒரு நல்ல ஒரு துறையில் ஐடி செக்டார்னு சொல்லக்கூடிய துறையில் ஒர்க் இருக்காரு ஸோ அவங்க உறவுக்குள்ளேயே ஒரு பெண்ணை வேறு கம்யூனிட்டிலாம் இல்லை அவங்க உறவுக்குள்ளேயே ஒரு பொண்ணை விரும்புகிறாரு ஸோ பொருளாதார ஒரு ஏற்றத்தாழ்வு காரணத்துக்குனால அந்த பொண்ணை கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணி பேரண்ட்ஸ் வந்து இவர் வேண்டாம் இவர் மாதம் ஒரு மாதம் இவரே சராசரி ஒரு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் சேலரி வாங்குறாரு ஒரு பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அவங்க ஒரு பெரிய இடத்துல பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறக்காக இவரை தவிர்த்துட்டு இந்த பொண்ணை வந்து ஒரு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் கிட்டத்தட்ட ஒரு அந்த பொண்ணையே கொஞ்சம் கன்வீன்ஸ் பண்ணி மாற்றிட்டாங்க இந்த ஜாதகர் என்கிட்ட வந்து ஜாதகத்தை கொடுக்குறாரு இந்த மாதிரி ஐயா இந்த மாதிரி நான் ரொம்ப நீண்ட காலமாக விரும்பிக்கிட்டு இருந்தோம் எங்கள் உறவு தான் ஸோ என்னுடைய சகோதரியை திருமணம் முடித்த வழியில் அவங்க எனக்கு உறவு ஸோ விரும்பிக்கிட்டு இருந்தோம் ஸோ இந்த விரும்பின பொண்ணு இப்போ வந்து வேண்டாம்னு என்னையை வேண்டாம் என்னை தேடி வராதீங்க என்னை பார்க்காதீங்க என்னைய தொலைபேசியில் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு பேசி போயிட்டாங்க ஃபேஸ்புக் அக்கௌண்ட் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அந்த பொண்ணு எங்கிட்ட வந்து சேருவாங்களா எங்களுடைய காதல் கைகூடுமா ஸோ எங்களுக்கு திருமணம் நடக்குமா தயவு செஞ்சு பரிகாரம் இல்லைன்னு சொல்லாதீங்க எல்லா மனிதரும் இன்றைக்கி தேடுறது என்ன அப்படின்னா பரிகாரம் ஸோ பரிகாரம் இதுக்காகவே தேட வேண்டிய சூழலுக்குள்ளே தள்ளப்பட்டிருக்காக எல்லா ஜோதிடர்களும் பரிகாரம் இன்றைக்கி எல்லா மக்களுமே வந்து சொல்யூஷன் என்ன ரெமிடி என்ன விபத்து நடந்துருச்சு அடுத்து என்ன வழி இதுதான் எல்லாரும் கேட்குறாங்க நானும் சராசரி மனிதனே ஸோ நானும் ஒரு சராசரி மனிதராக இருந்தால் ஒரு ஜோதிடர்கள்ட போய் கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும் நானே என்னுடைய குருமார்கள்கிட்ட போய் எனக்கோ எனக்கேயான ஒரு சூழலில் ஒரு கஷ்டம் வரும்பொழுது என்னுடைய குருமார்கள்கிட்ட போய் எப்போ என் பிரச்சனை தீரும் அப்படின்னு நானும் பரிகாரம் கேட்டது உண்டு அதனால் அவர் கேட்டது தப்பு அல்ல இது ஜோதிடர் மேலேயும் தப்பு அல்ல சராசரி மனிதர்கள் அனைவரும் தன்னுடைய துன்பத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு வழி என்ன இது சத்தியமான உண்மை அது எனக்கும் பொருந்தும் அப்போ இவர் கேட்குறாரு ஐயா உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு வந்து நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய உறவு ஏழாம் இடம் என்ற பாதகத்தில் இருக்குது அதே மாதிரி அஞ்சுக்கும் பன்னெண்டுக்கு உடைய சுக்கரன் ஏழில் இருக்குது ஸோ மதன கோபால யோகத்தில் பறந்துருக்கீங்க இவரே பன்னெண்டாம் அதிபதி சுக்கரனே அஞ்சுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் அப்போ அஞ்சுங்கிறது காதல் பன்னெண்டுங்கிறது பிரிவினை ஏழுங்கிறது பாதகம் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் உங்கள் லக்கணத்தை பார்க்குறாங்க ஸோ இந்த அதுக்கு மேலே உங்கள் லக்கணத்துக்கு எட்டுக்கும் ஒம்போது கூடிய சனி பகவான் பிரயாணம் செய்கிறாரு அப்போ உள்ளேயே ஏபிஎஸ் பிரேக்குன்னு சொல்லக்கூடிய கேது பகவான் கேதுனாலே சிக்கல் கேதுனாலே பிரிவினைவாதி ஸோ அவர் அங்கே பிரயாணம் பண்ணுறாரு ஸோ இந்த பிரச்சனை வந்து இப்போ ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஒன்றே முக்கால் கிட்ட ஆயிருச்சான்னு கேட்டால் சாரி ரெண்டு வருஷத்துக்கிட்ட ஆயிருச்சான்னு கேட்டால் ஆமாம் ரெண்டு வருஷமாக அவங்க எங்கூட பேசுகிறது இல்லை எனக்கு அவங்க நினைவாகவே எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்குது எனக்கு மைண்டே வேலை செய்ய முடியாதுன்னா அஞ்சுங்கிறது ஐடியா ஆள் மனது ஸோ ஆள் ஆத்மார்த்தம் அப்படின்னு சொல்கிறது அஞ்சாமிடம் ஆள் மனது ஆழமான காதல் அப்படின்னு சொல்கிறது அஞ்சாம் இடம் அஞ்சாமிடம் இறைவெளியும் கூட காதல் காதல் என்பது இறைவன் மீது கூட காதல் கொள்ளலாம் ஆண்டால் எப்படி கிருஷ்ண பரமாத்மா மேலே காதல் கொண்டாரோ அஞ்சாம் இடம் ஆன்மீகம் அஞ்சாம் இடம் அதீதமானால் அஞ்சாம் பாவகம் அதீதமாக முத்தி போனால் ஆறாம் இடம் என்ற நோய் வந்துவிடும் கவனமாக இருக்கணும் நம்ம அதனால் தான் எடுத்து ஆற வச்சாங்க அஞ்சுங்கிறது காதல் காதல் முத்துச்சுன்னா ஆறுங்கிற நோய் வந்துடும் ஸோ எனக்கு வேலையே ஓட மாட்டேங்குது இப்போ அப்ராடு சான்ஸ் வேறு வந்துருச்சு ஏன்னா இப்போ நிகழ்காலத்தில் தான் எங்கள் ராகு பகவான் இருக்கார் அப்ராடு ஒரு சான்ஸ் வந்துருச்சு ஏன்னா பன்னெண்டாம் பதிவதி மேலே போகுது ஸோ எனக்கு பிரிவினை தாங்கி கொள்ள முடியலை பாதகத்தில் உக்காந்தனால சூசைட் பண்ணிக்கிறட்டுமான்னு கேட்குறாரு ஸோ அவருக்கு நான் பரிகாரம் என்ன சொன்னோம் ஸோ அவர் காதல் ஜெயிக்கணும் என்கிட்ட வந்த பேஷண்ட்டை காப்பாற்றணும் என்கிட்ட வந்த பேஷண்ட்டை காப்பாற்றணும் அவர் காதல் சக்ஸஸ் ஆகணும் நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பனை ஓலை பனை ஓலை வாங்குங்க அதை ஒன்பது துண்டாக கட் பண்ணி போடுங்க பனை ஓலையை கட் பண்ணி எடுத்து சனிங்கிறது பனை சனிங்கிறது ஓலை சனியினுடைய ஆயுள் நீண்ட காயுள் நீண்ட காலம் சனியினுடைய தசாபுத்தி நீண்ட காலம் சனியினுடைய சனியே வயதில் மூத்தவர் ஸோ பனைமரம் வந்து நீண்டகாலம் உயிர் வாழக்கூடியது ஸோ பனைமரம் பனை வந்து நீண்ட காலம் உயிர் வாழக்கூடியது ஸோ பனை ஓலை வாங்கி ஒன்பது துண்டாக கட் பண்ணி போடுங்க அதே மாதிரியே ஒரு மல்டி கலர் ஒரு மல்டி கலர் ரிப்பன் வாங்குங்க அதை துண்டு துண்டாக கட் பண்ணி போடுங்க கட் பண்ணி போட்டுட்டு அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் சந்திக்கிறதுக்கான முயற்சியை சூழலை உருவாக்குங்க அந்த பொண்ணை சந்திங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த பொண்ணு உங்கள் பேச்சை கேட்டு உங்கள் கூட வருவாங்க இதுதான் நான் சொன்ன பரிகாரம் சனிங்கிறது பனைமரம் பனை ஓலைய ஒம்பது துண்டாக கட் பண்ணுங்கள் கேதுங்கிறது கத்திரி ஸோ கேதுங்கிறது பல வண்ண நிறம் அனைவருக்கும் தெரிந்ததே ஒரு மல்டி கலர் ரிப்பன் வாங்கி துண்டு துண்டாக கட் பண்ணி தலையை சுற்றி வீசுங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எங்கே இருக்காங்கங்கிறத பார்த்து ஏதாவது ஒரு சூழலில் சந்திக்கிறதுக்கான முயற்சி நீங்கள் தான் எடுத்துக்கிறணும் எந்த இடங்கிறத பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி உங்களை சந்திங்க சந்திக்கு போகிற அன்னைக்கு இதை கட் பண்ணிவிட்டு போங்க அன்னைக்கும் கட் பண்ணுங்கள் இதுலேருந்து தொடர்ந்து கட் பண்ணிக்கிட்டே இருங்க ஸோ கண்டிப்பாக உங்கள் காதல் கைகூடும் சக்சஸ் ஆகும் இறைவனுடைய அணுக்கரகத்தால் அப்படின்னு சொல்லி அவரும் அதை செஞ்சு இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து திருமணம் முடிச்சிருக்காங்க போன மாதம் அந்த ஆத்ம திருப்தி போதும் ஸோ பிரிந்த காதலை சேர்ப்பதற்கும் இறைவனே காரணம் என்னுடைய குரு இந்த அவருக்கு கொடுத்த அந்த பரிகாரம் வெற்றி அடைஞ்சது காரணம் நான் அல்ல எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களே என்று ஒரு ஆனந்த கண்ணீருடன் இந்த நிகழ்ச்சியை கொள்கிறேன் மீண்டும் நல்ல ஒரு சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்